ஐயப்பா பிக் பாஸ் 50 நாள் கிட்ட வந்துட்டோம், என்னையா இன்னும் உட்காந்து அதையே வல்ல 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 பேசிக்கிட்டே இருக்காங்கயா. இன்னைக்கு எபிசோட் அப்படிதான் போச்சு. ஆனா 29வது நாள் இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நாமினேஷன் ப்ராசஸ்க்கு அதுக்குண்டான அந்த ரீசன்ஸ் நல்லா இருந்தது. ஸோ அதன்படி இந்த வாரம் நாமினேட் பண்ணப்பட்ட நபர்கள் எலெக்ஷன் ப்ராசஸ்க்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிஷா, ADK, மகேஸ்வரி, ராம், தனலட்சுமி, அசீம் அண்ட் விக்ரம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு பேர் ராம். ஸோ அவரு மேபி இந்த வாரம் வெளியே போவாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா எதுவும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா மற்ற இந்த ராமத்தவர் மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து செம பர்ஃபார்மன்ஸ், சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணவங்க. ஸோ இந்த ஒரு வாரத்தில் ராம் அவங்களுக்கு ஈடாக பண்ணி சேவ் பண்ணப்படுவார் அப்படிங்கிறது தெரிய டவுட்டாக தான் இருக்கு. ஸோ அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அதை முடிச்சுட்டு அப்படியே இந்த மற்றலாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் ப்ராசஸ் முன்னாடி கொஞ்சம் நடந்திருக்கு. என்னன்னா ராம் அதிசயமாக வந்து வெஷல் வாஷ் பண்ணிட்டு இருந்தாப்ல. அப்போ வந்து ஏடிக்கு வந்து ஒரு மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாப்ல, ஒழுங்காக பண்ற ஒழுங்காக பண்ற அப்படிங்கிற மாதிரி ஏதோ விளையாட்டுக்கு அது ஆரம்பிச்சது. சும்மா நயன பேசிட்டு இருக்காங்க, ஏதாவது ஒன்று பேசிட்டே இருக்காது போ அந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு ராம் காண்டாயி பாத்திரம் வழக்கு விடுறாங்களே அந்த காண்டில் வந்து ஏடி கேட்டதுன்னு சொல்ல அது ஒரு மாதிரி சீரியஸ் கான்வர்சேஷனாக ட்ரை பண்ணது ஆனால் ஆகல. பட் அந்த இடம் ஓகே ஓகேவா இருந்தது ஒரு மாதிரி. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டாஸ்க், தலைவர் டாஸ்க், தலைவர் பதவிக்கான டாஸ்க், இந்த வார தலைவருக்கான டாஸ்க். அதில் பார்த்தீங்கன்னா செலவு பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேட் போர்டு மரம் கிட்டத்தட்ட ஒரு 1600 செலவு பண்ணியிருக்கோம். காமன் நேரம் அரை மணி நேரம் டாஸ்க் போகும்டா ஃபுட்டேஜ் பாரு அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் அப்படி ஆர்வமாக வந்திருப்பாரு. ஆரம்பிக்கிறதுக்குள்ள அந்த டாஸ்க் முடிஞ்சு போச்சு, ஸ்கேட் போர்டு டாஸ்க், தலைவருக்கு உண்டான டாஸ்க். ஸோ அதன்படி மைனா அவர்கள் இந்த வார வீட்டிற்கான தலைவர்கள் ஆங்க. ஸோ அந்த போர்டில் பங்கேற்றார் இல்லையா அமுதாவன், அவருக்கு வந்து இந்த என்னடா ஆரம்பிக்கிறதுக்குள்ளே இப்படி ஒரு இதில் தோத்துட்டமே அப்படிங்கிற மாதிரி சோகமாயிட்டாப்ல. ஸோ அமுதவானன் சோகமான என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, வழக்கம் போல வந்து ராபர்ட் மாஸ்டர் தான் தேத்துவார், அவர் தான் தேத்திட்டு இருந்தார். அதுக்கப்புறமே வந்து கமல் அவர்களோட பர்த்டே ஸ்பெஷல் இல்லையா, ஸோ அதுக்கான ஸ்பெஷல் சாப்பாடுலாம் வந்தது. இந்த சைடு சாப்பாடு இருந்தது, அப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிஷா சோகமாக உட்காந்துருந்தாங்க, ஜனனி தேத்திக்கிட்டு இருந்தாங்க, என்னத்த சொல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் போயிருக்கும் அந்த ஒரு இது. அசீம், ADK, விக்ரமன் அதெல்லாம் ஒரு மாதிரி ஃபன்னாக போச்சு. அந்த கேங்கில் ஒருத்தர் இருந்தால் அந்த ஒருத்தரை மட்டும் பங்கமாக வச்சு செஞ்சுட்டே இருப்பாங்க, அந்த ஒருத்தர் அது நம்மளை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு தெரியாமே பேசிகிட்டே இருப்பாங்கல்ல, அது மாதிரி பேசிகிட்டே இருந்தார் அசீம். ADK விக்ரமன்லாம் சூப்பராக செஞ்சாங்க, எஸ்பெஷலி ADK. அந்த செக்மெண்ட் ஒரு மாதிரி ஃபன்னாக போச்சு. அதில் வந்து இந்த தமிழை கொச்சப்படுத்துறாடா அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் சீரியஸாக டைவெர்ட் பண்ண பார்த்தாங்க, அதான் டைவெர்ட் ஆகலை. அந்த இடம் உண்மையாகவே ஒரு மாதிரி நல்லா போச்சு. ஓகே, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் தான் வந்து எவிக்ஷன் ப்ராசஸ் இதெல்லாம் வந்தது. பிக் பாஸ் டீமிற்கு ஒரு ரெக்வஸ்ட், 50 நாள் வரப்போகுது, உட்காந்து வளவளவளவளவளன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ப்ரோமோ 3ல பார்த்தீங்கன்னா ஒரு எலிமெண்ட், அந்த பொம்மை டாஸ்க்லாம் பார்த்துருப்போம் இல்லையா மற்ற சீசனில், அந்த பொம்மை டாஸ்க் மாதிரி ஒரு டாஸ்க்கு அந்த ஸ்வீட்லாம் கலெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிக் பாஸில் உள்ள இருக்கவங்களே சொல்கிறாங்க. ஓகே சம இது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் என்னங்க இது, பேசாமல் அது எடிட்டில் கட் பண்ணி தூக்கி அதை அப்படியே போட்டிருக்கலாம்ல முன்னாடி, எதுக்கு இன்றைக்கி ஒரு நாள் தேவையில்லாம இப்படி வேஸ்ட் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அது ஒரு சைடு பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி தோணும் ஒரு சில பேருக்கு. ஆனால் என்னென்னா அந்த டாஸ்க்கு உண்டான ப்ராப்ஸை வெளியே ரெடி பண்ணுறதுக்காக தான் இவங்களை உள்ளே உட்கார வச்சுருக்காங்க. ஸோ அந்த டைம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் எடுக்கும் இல்லையா அந்த ப்ராசஸ் வந்து ட்ராலி மாதிரி செட் பண்ணுறது அதெல்லாம். ஸோ அந்த ஒரு டைம் இருந்ததுனால இவங்களை உட்கார வச்சிருக்காங்க, இவங்க ஏதோ ஒன்று பேச அதை எடிட் பண்ணல அப்படி போட்டாங்க. ஓகே, அதோட எபிசோடு முடிஞ்சது. ஸோ இந்த வாரம் ஒரு 7 பேர் நாமினேட் இருக்காங்க. ஸோ இந்த வாரம் நாமினேட் ஆனவர்கள் யார் இந்த வாரம் வீட்டை விட்டு வெளியேற்றப்படுவார் அப்படின்னு உங்களுக்கு தோன்ற பாயிண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. முக்கியமாக லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐகான்.